இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குங்க. தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கும் போதுதான் கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலே இதற்கு தடை வேண்டும் சொல்லிட்டு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டம் இயற்றப்பட்டவுடனா எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பாக இந்த ஆன்லைன் கேம்ஸ் நடத்துற நிறுவனங்கள் நிச்சயமாக நீதிமன்றங்களுக்கு போவாங்கன்னு தெரியும். நீதிமன்றங்களுக்கு போனாங்க, நீதிமன்றங்களுக்கு போய் வந்து அந்த கேஸ வந்து தடை வாங்கினாங்க. அதுக்கு பிறகு ஏற்றை சட்டம் என்பது ஸ்ட்ரைக் டவுன் பண்ணப்பட்டுச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட்டால. சோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னும் சொல்ல போனா நிறைய கருத்துக்கள் சொல்லும் பொழுது நீங்க சட்டம் வந்து சரியா எழுதப்படல, இன்னும் வேறொரு சட்டம் எடுக்கிற எழுதிட்டு வாங்க, இல்ல நீங்க மறுபடியும் மேல்முறையீட்டுக்கு போலாங்கும் போது அன்றைய அதிமுக அரசாங்கம் மேல்முறையீட்டுக்கு போனாங்க. அது உச்சநீதிமன்றத்தில் அப்படி நிலுவையில இருந்தது. அதற்கு பிறகு திமுக அரசாங்கம் அமைந்த பிறகு இந்த கோரிக்கை வலுவாக எழுந்தது. இந்த மாதிரி நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, கண்ணுக்கு தெரிஞ்சு சில நம்பர்ஸ்ங்கிறது 100க்குள்ள இருந்தால் கூட அதற்கு அதிகப்படியான மக்களை தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதனால அதாவது இது எல்லா தரப்பையும் பாதிச்சிருக்கு. பொருளாதாரத்தில் முன்னேறி தரப்பையும் பாதிச்சிருக்கு, பொருளாதாரத்தில் பின்னாடி இருக்கிற அவங்க தரப்பையும் பாதிச்சிருக்கு, இளைஞர்களை பாதிச்சிருக்கு, குடும்பங்களை பாதிச்சிருக்கு, பெண்களை பாதிச்சிருக்கு. நிறைய பேர் கடன் வாங்கி சொந்தங்களை கடன் வாங்கி அதனால தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த ஆன்லைன் வந்து பெரிய சூதாட்டமாக பெரிய அடிக்ஷனாக மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து சொன்னாங்க. அப்போ திமுக அரசாங்கம் இதை வந்து நான் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் பொழுது நம்ம எழுதுற சட்டம் என்பது பல மாநிலங்களுக்கும் இது முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். ஏன்னா இதே பிரச்சனை வந்து ஆந்திராலையும் இருக்கு. ஆந்திராலையும் வந்து பேனுக்கு போறாங்க, அங்கேயும் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்றாங்க, கேரளால போறாங்க ஸ்ட்ரைக் டவுன் பண்றாங்க. பல மாநிலங்களிலும் வந்து கோர்ட்டோட பார்வை என்பது வேறு விதமாகத்தான் இருக்கிறது. அதாவது பேன் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ முன்மாதிரியான சட்டம் இயற்றணும் சொல்லிட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திர அவர்களோட தலைமையில அந்த குழுல யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, இந்த தற்கொலை தடுக்கக்கூடிய அந்த அமைப்பு ஸ்னேக அமைப்பு இருந்தாங்க, அதே மாதிரி ஐடி துறையை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த கேம் ஆஃப் சான்ஸ் அல்ல கேம் ஆஃப் ஸ்கில்லா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஐடி அறிவு வேணும், நமக்கு வந்து இந்த தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்கின்ற அறிவு வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப விரைவாகவே சந்திர அவர்கள் தன்னோட அறிக்கையை போய் சமர்ப்பிச்சாங்க. அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு கூட கொஞ்சம் காலம் எழுதுறாங்க, திமுக உடனடியாக அந்த பேன் கொண்டு வரல. அதற்கு பிறகு ஒரு வழியா வந்து நிறைய பேர் கருத்தெல்லாம் தெரிவித்த பிறகு ஒரு மாதிரி பேன் கொண்டு வந்தாங்க. பேன் கொண்டு வரும்போது கூட அதற்கு பிறகு கவர்னர் அவர்கள் ஆர் என் ரவி அவர்கள் வந்து அதை கண்டுக்காம விட்டுட்டு ரொம்ப நாள் வந்து அதை வச்சிருக்காரு. சொல்ல போனா அந்த தரப்பெல்லாம் சந்திக்கிறாருன்னு குற்றச்சாட்டுக்கெல்லாம் எழுந்து விமர்சனமா எழுந்தது. ஒரு வழியாக திரு கவர்னர் அவர்களும் இது வந்து அனுமதி கொடுத்த பிறகு தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டம் என்பது தடை செய்யப்பட்டுள்ளது. இனிமேல் நீங்க ஆன்லைன்ல ரம்மி போக்கெல்லாம் விளையாட முடியாது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ மறுபடியும் வழக்கம் போல நீங்க இந்த நிறுவனங்கள் ஏன்னா இப்ப புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, நீங்க எல்லா அரசாங்கங்களும் நம்ம சொல்ற மாதிரி எல்லா மாநிலங்களிலும் இது வந்து ஏன் வெற்றிகர பெற முடியலைன்னா, இந்த நிறுவனங்களுடைய மதிப்பு அல்லது நிறுவனங்களுடைய அவர்கள் அவங்க பின்னாடி இருக்கிற பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஜெயன்ஸ் தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் உச்ச நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது அவங்க கூட்டிட்டு வர லாயர்ஸ் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய லாயர்ஸை கூட்டிட்டு வராங்க. நீங்க வந்து நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இப்ப லாயர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து நீங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இன்னும் 4-5 பெரிய லாயரை கூட்டிட்டு வந்து ஒரு வாட்டியும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முறையும் ஆனா நம்ம எதிர்பார்ப்பு என்ன வந்தா, திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க, நாங்க ரொம்ப நல்ல சட்டம் எழுதியிருக்கோம் சந்திர அவர்கள் தலைமையில, இந்த சட்டத்தை அவ்வளவு ஈஸியெல்லாம் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட முடியாது, நம்ம நிச்சயமா இந்த பேன் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் மறுபடியும் உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இல்லங்க இந்த ரம்மி போக்கர் எல்லாம் கேம் ஆஃப் ஸ்கில் தான், எப்படி முன்னாடி உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு எல்லாம் வரும்பொழுது எப்படி இருந்ததோ அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நீங்க இந்த இந்த சட்டம் இயற்றப்பட்ட பொழுதும் சரி, இந்த சட்டம் வந்து நீதிமன்றத்திற்கு போகும்பொழுதும் சரி, நிறைய பேர் சொல்லியது நிச்சயமாக இந்த பேன் வந்து நீடிக்காது, உயர்நீதிமன்றம் இதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுவாங்க, நம்ம வந்து ரெகுலேஷனுக்கு தான் போகணும், கட்டுப்பாடுக்கு தான் போகணுமே தவிர இந்த மாதிரி ஒரு பிளாங்கெட் பேனுக்கு போனோம்னா கண்டிப்பாக அடி வாங்கும். அப்ப பல நாடுகள் சின்ன சொல்லப்பட சைனாலாம் சொல்றாங்க, சில நாடுகள் இருக்கிற மாதிரி இத்தனை மணி நேரம் தான் விளையாட முடியும், ஒரு நாளைக்கு இவ்வளவு காசு தான் போட முடியும், இந்த மாதிரியான கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை நம்ம தேடணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அந்த தீர்ப்பு வந்த பிறகு நிச்சயமாக மறுபடியும் பேன் எடுக்கப்பட்டது. இப்ப இந்த மறுபடியும் தற்கொலைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க, ஒண்ணு இது எங்க இடத்துல அரசாங்கம் கோட்டை விட்டாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க வந்து அந்த பேன்லேயே சொல்லுறாங்க, அதற்கு பிறகு இந்த இந்த விளம்பரங்கள் ஒளிபரப்பப்பட்டால் அதற்கு இவ்வளவு ஃபைன், இந்த கேம் விளையாண்டீங்கன்னா இவ்வளவு ஃபைன், இந்த கேம் நடத்துறவங்களுக்கு இவ்வளவு ஃபைன், அதெல்லாம் சொல்லி சொன்னாங்க, அதெல்லாமே போயிடுச்சு. இப்ப அதை தடுக்க முடியாத இந்த அரசாங்கம் கடைசியா எங்க வராங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த விளம்பரங்களில் நடிப்பதை அதை ப்ரமோட் பண்ணக்கூடாது, விளம்பரங்களை நடிக்க கூடாது, விளம்பரங்களை போடக்கூடாது, இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது, இதை எப்படி தடுக்க முடியும் உண்மையிலே புரியல. நீங்க ஆன்லைன் கேம்பிளிங்கிறது இன்னைக்கு இருக்கா சட்டப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா ஆன்லைன் போக்கர் விளையாடல ஆன்லைன் ரம்மி விளையாடல உச்ச உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. அதில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகரோ பிரபலமோ ஒரு போராதான் இல்லங்க, நீங்க வந்து நீங்க நடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடுவோம், இல்ல உங்க பிளாட்ஃபார்ம்ல இதை நீங்க இன்னும் சொல்ல போனா ஃபேஸ்புக்ல போடுறாங்க, ட்விட்டர்ல இந்த ஆட் வருது, இல்ல வேற ஒரு வெப்சைட்ல அது ஆட் வருதுன்னா அதை நீங்க போட்டீங்கன்னா நாங்க உங்களை வந்து தடை பண்ணணுங்கிறது எனக்கு புரிய வேலை, எப்படி செய்வாங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கிறது. அரசாங்கம் செய்திருக்க வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் பழைய கேஸ் நிலுவையில் இருக்கு, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் புது கேஸ்க்கு போனாங்க. அப்ப இந்த கேஸ உச்ச நீதிமன்றத்திற்கு இல்ல வந்து மேல்முறையீட்டுக்கு போயிட்டு இது எங்கெங்கெல்லாம் சிக்கல் ஏற்பட்டுச்சோ, ஏன்னா எழுதுனர் சாதாரண நபர் இல்ல, ரொம்ப சந்திரவர்கள் எழுதுனால் நிச்சயமாக இது வந்து இது அவ்வளவு ஈஸியெல்லாம் நிறுத்து போக செய்து விட முடியாதுன்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஐடி இதெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப எங்க வந்து கோட்டை விட்டாங்க, அதை எப்படி சரி செய்யறது, இது ஏன் பேன் செய்ய முடியல,
ஒருவேளை பேன் செய்யும் வாய்ப்பே கிடையாது, உச்ச நீதிமன்றத்துல கூட பேன் செய்ய வாய்ப்பே கிடையாதுன்னா அப்ப ரெகுலேஷன் பத்தி யோசிக்கணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் இது இல்லாத ஊருக்கு வழிதேற்ற மாதிரிதான் அந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பேன் பண்ணிட்டீங்க, ஏதாவது ஒரு ஃபார்ம்ல வந்துட்டேதான் இருக்கும். நமக்கு என்ன ஒரு எஸ்எம்எஸ் வருது, ஸ்டார்ட் டு பிளேயர் போக்கர் விளையாடுறீங்களா, உங்களுக்கு 50 ரூபாய் பணம் போட்டுறேன், 100 ரூபாய் பணம் போட்டுறேன், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன், அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி எஸ்எம்எஸ் இதை எப்படி தடுப்பாங்க? இது சர்வீஸ் ப்ரொவைடர் போய் சொல்லுவாங்களா, இல்ல அனுப்புறவங்க சொல்லுவாங்களா, இது எப்படி பேன், இது எப்படி தடுக்க முடியும்? அட்லீஸ்ட் பேன் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் போய் பேசுறதுங்கிறது வேற. நீ பேனே இல்ல, நீ அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்காத, அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்காத, இதை போடாத அப்படிங்கிறது உண்மையில எனக்கு வித்தியாசமா இருக்கு, உண்மையிலே புரியல எனக்கு.